என்ன கேக்குறது நீங்க ரொம்ப நேரமா இந்த குச்சி வெட்டிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போறது ஒரு ஸ்பெஷல் பர்சன் வச்சு அப்படி சொல்லிட்டா ரெடியா ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல் டேஸ்ட் பாருங்க. ரொம்ப நாள் நம்ம சேனலில் நான்வெஜ் குக் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம், அதுவும் ராக்கெட் அடுப்பு வச்சு. உங்களுக்கு என்னையே சேனலில் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு புது பர்சன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்பெஷலான பர்சன், அவர் வேறு யாரும் இல்லை, இருங்க காட்டுறேன். வாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான். இன்றைக்கி இவர் தான் வந்து சமைக்க போகிறாரு. சமைச்சிருவீங்களா? பிரியாணி தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிட்டேன், இனி நம்ம போய் சமைக்கிறது மட்டும்தான். வா சமைக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம மிக்சியில் யூஸ் பண்ணி அரைக்க போகிறதில்ல, அம்மி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ட்ரெடிஷ்னல் வேயில் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, அதனால தான். இஞ்சி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சி வந்து எப்படியும் ஒரு 35 to 40 grams இருக்கும். இஞ்சி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து இது கூட சேர்த்து அரைச்சிடலாம். பூண்டு ரொம்ப அரையணும்னு இல்லை, லேசாக தட்டி மட்டும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ரெடியாயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை விழுது பண்ணிக்கலாம். நம்மளோட வெங்காய விழுது இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ நான் முந்திரி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முந்திரி பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் மல்லியும் வந்து ஒரு 1/4 கட்டு. அடுத்தது சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவி ஒரு கிலோ சிக்கன். இது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் விழுது, இது வந்து ஒரு 50 கிராம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பிரியாணிக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட் வரக்கு. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 4 சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், பச்சை மிளகா ஒரு 4, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கடலெண்ணெய். ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்காரு அடுப்பு பற்ற வைக்க. பத்திச்சு பத்திச்சு என்னங்க ஃபுல்லாக எரியணுமா என்ன? வச்சுருங்க. என்னங்க என்ன வெங்காயம் போடணும் ஃபஸ்ட்டு? எப்படி வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இவர் வெங்காயம் கேட்டிருக்காரு, வெங்காயம் போட போகிறாராமா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 200 ml கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வணக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒவ்வொரு கிராம் ஏலக்காய் போடுறேன், இதை நல்லா வணக்கலாம். அடுத்து என்ன போடுறது? ரொம்ப பறக்காத சரியா இரு, கொஞ்சம் கொஞ்சமாக இதை வேகணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். இது பேசினா கலந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினா மல்லி. நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இதை நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம போட்டுட்டா போதும். அடுத்தது வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுறேன், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள். மொறு மொறு மொறுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காய பேஸ்ட், சின்ன வெங்காய பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு நல்லா முளைக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு 2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது வந்து பிரியாணிக்கு தயிர் சேர்த்துறேன். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 200 ml கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நான் போடுறேன்.
இந்த ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ம அரை லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இதை நல்லா மசியணும். இப்போ 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனை ஆட் பண்ண போகிறோம் இதில். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த மசாலாம் நல்லா நம்ம பரப்பி விட்டு 10 மினிட்ஸ் வந்து சிக்கன் வந்து ஒரு 50% வந்து குக் ஆயிடும். ரைஸை வந்து அப்படியே போடாமல் ஒரு 2 மினிட்ஸ் ஹாஃப் பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே. பாருங்கள், பிரியாணி இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு. ரைஸ்லாம் நல்லா லென்த்தி லென்த்தியாக இருக்குது. ஆமாம்ண்ணா. ஓகே, பிரியாணி ரெடி. இனி வந்து நம்ம இதை டேஸ்ட் பார்த்து காட்டுறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவரும் கூட சேர்ந்து டேஸ்ட் பார்க்க போகிறாரு. எப்படியும் நான் டேஸ்ட் தாங்க பண்ணுவேன், மீதி எல்லாமே இவர் தான் சாப்பிடுவார். ஏன்னா தரமாட்டான். பீசஸ்லாம் பாருங்கள், நல்லா வந்திருக்கு. சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, தென் சிக்கன் பிரியாணி. பிரியாணி சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பர் டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், டாட்டா. நம்ம சாப்பிட்லாம்.